லூப்பல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரைன் லாஜிக்கல் சிஸ்டமுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 37th கொஸ்டின், ஹெச்டிஎம்எல் இன்டர்வியூ சிஎஸ்எஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சரை லைவ் கோட் எக்ஸ்ப்ளனேஷனோட ரியல் டைமாக டிஃபைன் பண்ணி நம்ம டைப் பண்ணி அதோடய ஒர்க்கையும் அதோட ஆன்சரையும் வெரிஃபை பண்ணி பார்த்துட்ருப்போம். வாங்க இன்றைக்கி கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்குள்ளே போகலாம். ஸோ சார், 37th கொஸ்டின், How do you specify units in the CSS? What are the different ways to do it? Actually, இதுக்கு முன்னாடி VH and VW, one of the major unit relative to the viewport, அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இங்கே என்ன மாதிரியான, இது போக வேறு என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லுவோம். இப்போ யூனிட்ஸ் என்னன்றதை முதல்ல பார்த்துருவோம். தண்ணீர், இந்த மாதிரி லிக்விட் ஐட்டத்தை நம்ம லிட்டர் அப்படின்றத வந்து அளக்குறோம். அந்த மாதிரி வெப்பேஜில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அளக்கக்கூடிய அளவைகளுக்கு பேர் வந்து யூனிட்ஸ். அது என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத தான் இப்போது பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஒரு வெப்பேஜோட கண்டெண்ட்டை வந்து ஸ்டாட்டிக்கா, பிஎக்ஸ், இஎம், பிடி, பர்சன்டேஜ், இந்த மாதிரி 4-5 டைப்ஸில் வந்து நம்மளால் பண்ண முடியும், அளக்க முடியும். ஸோ பிக்சல், பிஎக்ஸ்ன்றது பிக்சல், gives fine granted control and maintains the alignment because 1px is multiple of 1px is guaranteed look at sharp. அதாவது பிக்சல் பர்ஃபெக்டாக ஒரு டிசைனை வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம பிக்சல் பேசிஸில், ஏன்னா டிசைன் பண்ணுறவங்களும் பிக்சல் பேசிஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, அதே பேசிஸில் நம்மளும் ஒர்க் பண்ணும்போது எக்ஸாக்ட் அவுட்புட் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பிஎக்ஸ் அப்படின்றது. இஎம் அப்படின்றது மெயின்டெனன்ஸ் டு ரிலேட்டிவ் சைஸ். ரிலேட்டிவ்னால் இப்போ ஒரு டிவ் இருக்குது, அந்த டிவ் வந்து 100 பிக்சல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிக்சலை பேஸ் பண்ணி உள்ளே இருக்கிற ஃபான் சைஸ் வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற இடத்துல நமக்கு இந்த இஎம் அப்படின்ற வேல்யூ வந்து யூஸ் ஆகும். யூ கேன் ஹாவ் ரெஸ்பான்சிவ் ஃபான்ஸ். அங்கே இடத்துல ரெஸ்பான்சிவ் ஃபான்ஸ், ரெஸ்பான்சிவ் விண்டோவை பற்றி வியூ போர்ட்டில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ரெஸ்பான்சிவ் ஃபான்ட் வேணுங்கிற இடத்துல நம்ம இஎம்ன்றதை யூஸ் பண்ணலாம். EM will cascade 1EM equal to the current size of the size. அந்த ஃபான் சைஸோட ப்ரௌசரோட டிஃபால்ட்டுக்கு இது மேனேஜ் பண்ணும். இஃப் யூ சென்ட் ஃப்ரம் ஃபான் சைஸ் 16px தென் 1EM, 1EM வந்து 16px ஈக்குவலண்ட். The common practice is to default body font size is 62% of the 62% equal to 10px. இதுதான் வந்து காமன் சைஸாக வச்சு ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பிடி அப்படின்றது வந்து பாயிண்ட்டு, அட் ட்ரெடிஷ்னலி யூஸ்டு இட் ப்ரிண்ட், ப்ரிண்ட்டுக்கு பிடிஎஃப்க்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த பாயிண்ட்டு பிக்சல் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. 1PT இஸ் ஈக்குவல் டு 1/72 inches வந்து நம்மளுக்கு இந்த பிக்சடு சைஸாக வந்து யூஸ் பண்ணுறோம். இதை நம்ம இங்கே மெஷர் பண்ணி காமிப்போம். இந்த இடத்துல டேட்டா லிஸ்ட் இருக்குது. டேட்டா லிஸ்ட்டில் வந்து ஆக்சுவலாக இந்த வித்தை காமிக்கிற அளவுகள் கூட 1519ன்றதே கூட ஒரு பிக்சல் வேல்யூ தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபான் சைஸ் வந்து டிஃபால்ட்டாகி 1.17EM ஆகும். இப்போது ஃபான்ட் சைஸ் வந்து 16 பிக்சல் கொடுக்குறேன் அப்படின்னா இது சிறுஸ் ஆகுது. இதுவே 18 பிக்சல் அப்படிங்கும்போது இந்த அளவுகளை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பாருங்கள், 18.5px 1.17EM ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. அப்போது கிட்டத்தட்ட 1EM அப்படின்றது வந்து 16px வந்து ஈக்குவலண்ட்டாக நம்மளுக்கு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். ஸோ இது ஒரு ரெண்டு வேல்யூ, இஎம் அண்டு பிஎக்ஸ். இதுவே வந்து பிடி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ 26px, இதுவே வந்துட்டு 18.5, ஆல்ரெடி பிஎக்ஸில் வந்து பார்த்தோம். ஸோ இதோட பிடி வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. கம்பேரிசன் 1.1EM வந்து பிடி வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பிஎக்ஸ், பிடி, இஎம். அதுக்கடுத்து நம்ம ஆல்ரெடி பிஹெச் அப்படின்றதையும்
pathina idoda vh value pathina ivlo larger a irukku idive vw pathina ivlo larger a namakku apply a irukku so idu dhaan idoda units idha dhaan vandu namma ipa paathutu irukkom different types of units vandu irukku idoda usage indha maari population la dhaan irukkom idoda width ellame minimum level calculation use பண்ணி தான் நம்மளுக்கு apply ஆகும் இதுதான் pixel-ஓட units sorry web design conversion level basic units and usage thank you pixel perfect நம்ம web design வந்து conversion பண்ண ஒரு image-ல இருந்து html css-ஐ யூஸ் பண்ணி ஒரு web page-ஐ convert பண்றதுக்கு accurate values வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொன்னையும் measure பண்ணி நீங்க convert பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி மெஷர் பண்ணும்போது இந்த யூனிட்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் மெஷர் பண்ணுவீங்க அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்டும் கூட தட்ஸ் ஆல் ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ